நம்ம இன்னைக்கு டிமார்ட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நான் பார்த்தோம் நம்ம, அதில் கிளாஸ் ஐட்டம்ஸு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன இதில் செகண்ட் பார்ட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கபோர்ட் ஆர்கனைசருக்காக நிறைய பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் கிச்சன் ஐட்டம்ஸும் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம கபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எதில் இது வந்து மல்டி பர்பஸ் வந்து பாக்ஸு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா, இதோட ரேட்டு பாருங்கள், எம்ஆர்பி வந்து 88 போட்டிருக்கு, ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 79 தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே. இதில் வந்து நான் 4 வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் கபோர்டு ஆர்கனைசர்க்காக வாங்கியிருக்கேன். நம்ம கபோர்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டோம், அதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக நான் தனியாக காட்டுறேன். நான் இது வந்து ஒரு 5 வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட ப்ரைஸஸ் வந்து 29 தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது 19 ருபீஸு. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸஸு, குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. இது 29 ருபீஸு. இந்த மாதிரி 3 பாட்டில் வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோரேஜ் அந்த கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டேபிள் ஸ்டாண்ட் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு வாங்கியிருக்கேன் நான். குவாலிட்டி பாருங்கள் நல்லாவே இருக்குது. இது இதோட ப்ரைஸ் வந்து 39 தான். ஸோ இது ரெண்டு வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்து க்ளீன் பண்ணுற நம்ம கிளாஸஸு, கபோர்ட்ஸு, இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம சோப் வாட்டர் இதில் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வைப் பண்ணிக்கலாம். இது வந்து 79 ருபீஸ் தான் போட்டிருக்கு, ஆனால் எம்ஆர்பி வந்து 88 போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். அடுத்து ஒரு கிச்சன் ஐட்டமு கிரேட்டர். இது நல்ல ஒரு பெரிய கிரேட்டராக இருந்தது. இதோட ப்ரைஸும் வந்து 89. அடுத்து இது வந்து கேக் மோல்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது மைக்ரோ அவனில் வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இது அலுமினியமில் இருக்குது, ஸோ அதனால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து குக்கரில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் யூஸ் பண்ணி நான் கேக் வந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து 79 ருபீஸ் தான், ஹார்ட் ஷேப்பில் வாங்கியிருக்கேன். இந்த நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. அடுத்து இதில் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதில் மொத்தம் 6 பீசஸ் இருக்குது. 6 பீசஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் தான். அடுத்து நான் ஃபுல்கா மேக்கர் ஒன்று வாங்கிட்டேன். ஃபுல்கா மேக்கர் வந்து இதையும் நான் ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன் நான். இதோட ப்ரைஸ் 79 ருபீஸ் தான். அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 பிளேட் வாங்கினானே 29 ருபீஸு. இது வந்து ஹேண்ட் டவலு, கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி கிளாத் நல்லா குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. இது மொத்தமாக 3. சிக்ஸ் டவல்ஸ் கிட்டே இருக்குது. செட் ஆஃப் 4 பீசஸா? ஓகே, 4 பீசஸ் இருக்குது. 99 ருபீஸ் தான் இது. இது செகண்ட் பார்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து மார்க்கெட்டிங் வீடியோ, இல்லை வந்து ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து இது கிச்சன் டிப்ஸ்க்காக நான் சொல்கிறேன், நம்ம லேடிஸ்க்காக சொல்கிற டிப்ஸ் தான் இது. ஸோ இதுதாங்க பார்ட் 2. நீங்களும் டிமார்ட் எங்கே இருந்தாலும் நல்ல கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டிமார்ட் போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு தெரிஞ்ச சப்போஸ் சென்னையில் இதை விட கம்மியாக ரேட்டஸ் இருப்பீங்க, அதையும் நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இது ஒன்று நான் காட்ட மறந்துட்டேன். நான் இதில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதில் 4 லேயர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இது நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம
நம்ம ரூமில் இல்லை கிச்சன் ஐட்டம்ஸில் நம்ம எது வைக்கிறதுனாலும் நம்ம இதில் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எதாவது நம்ம இதில் வச்சுக்கலாம். இது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 229 தான். நான் பார்ட் 1 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிப்ஸும் நான் இதுலேயும் சொல்கிறேன். நான் அது பார்க்காதவங்க இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம கார் பார்க்கிங் பில் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டாக பில் போடுற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா, பில் போடுற இடத்துல கொடுக்க போகும்போது அவங்க வந்து ஒரு சீல் போட்டு தருவாங்க, ஸோ பார்க்கிங் ஃப்ரீ. அடுத்து இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேக்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் பேக்ஸ் எடுத்து போகல அப்படின்னா அங்கே 4 ரூபீஸ் ஒரு பேக்கு சார்ஜ் பண்ணுறாங்க.